ஹோம் சீசன் வித் லவ் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற வீட்டை பத்தின ஹோம் டூர் தான் போட போடப்போறேன் அது என்ன ஊர்ல இருக்கிறது அம்மா வீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு போன தடவை ஹோம் டூர் போட்டப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க கேட்டவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் வீடு பற்றி ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அம்மா வீட்டோட ஹோம் டூரா இல்லை நம்ம வீட்டோட ஹோம் டூரா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் எல்லாம் எதுவும் ஆக வேண்டாம் நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்போவும் போல் ஸோ அன்னைக்கு வந்து ஈவினிங் எடுத்த விளாக் இது ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளவர் வேஸ் வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கல நானும் இந்த க்ளீனிங்கு அது இதுன்ட்டு பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஸோ டெரஸ்ல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா ரோஸ் வந்து பூத்து சரி நாம் ஏன் போய் ஃப்ளவர்ஸ் வெளியே வாங்கணும் இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ரோஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பூ பூக்கும் பட் இந்த தடவை நல்லா கொத்து கொத்தாக பூத்துருந்தது அது ஏன்னா நம்மளோட பனானா கம்போஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரீசெண்டாக வந்து பனானா கம்போஸ்ட் எல்லா செடிகளுக்குமே விட்டுருந்தேன் அதில் வந்த க்ரோத்து தான் இது மந்த்லி ஒன்ஸ் நல்லா செடிகள்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பனானா கம்போஸ்ட் வந்து செடிகளுக்கு ஊற்றி வந்தாலே நல்லா க்ரோத் இருக்கும் ஹை பிஸ்கு சாப்பிட்டும் எந்த பூச்செடிக்குமே அது ஊற்றுனீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எப்பாச்சும் கடைக்கு போனீங்க அப்படின்னா பல்காக நல்லா கனிஞ்ச பழமாக வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அந்த கம்போஸ்ட்டை செடிகளுக்கு ஊற்றுங்க நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஹோம் டூருன்னு போட்டுட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னிங்க நினைக்கலாம் நம்ம ஊரில் அதாவது கோட்டூரில் அம்மா அப்பா இப்போ இருக்காங்க இல்லையா அந்த வீடு வந்து நாம் கட்டின வீடு தான் அதாவது ஹஸ்பண்ட் அங்கே கட்டின வீடு தான் பெங்களூர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃப்ளாட் வந்து தேடிகிட்டு இருந்தோம் ஏன்னா ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துதான் சரி ஃப்ளாட் வாங்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து போட வேண்டியது இருக்கும் பட் சொந்த வீடாக இருந்துட்டு போயிருமே அப்படிங்கிறதுக்காக வந்து தேடிட்டு இருந்தோம் அந்த டைமில் அப்பா வந்து பெங்களூர் வந்திருந்தார் நிறையா இடங்களை பார்த்தாரு ஆனால் அவருக்கு வந்து பெங்களூரில் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தெரியல இது வந்து பெரிய சிட்டி இல்லையா ஸோ கண்டிப்பாக அதுக்கான காஸ்ட் இருக்கும் பட் அவருக்கு வந்து புரிய வைக்கவே முடியல அவர் வந்து தலைகெலாம் நின்னாலும் நீங்கள் வந்து பெங்களூரில் வாங்கவே கூடாது அப்படின்ட்டார் பட் அன்னைக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அதோட காஸ்ட் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு பட் பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்கு தான் ஸோ அவர் சொன்னங்காட்டி நாங்கள் வந்து பெங்களூரில் வாங்குறத அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம் தான் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ளாட் வந்து தேடி இருந்தோம் பட் இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் அப்பா வந்து என்னென்னார் நம்ம தோப்பில் வந்து இடம் இருக்குது இடத்த வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வெளியே இடத்தையும் வீடையும் தேடிட்டுருக்கேன் அந்த இடத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டிக்கும் அதுக்கப்புறம் எப்படியும் வந்து நம்ம குழந்தைகளோட படிப்பெல்லாம் அப்புறம் இங்கே தானே வந்து செட்டில் ஆக போகிறீங்க ஸோ இங்கேயே வந்து இருந்துட்டு போட்டு வீடு அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுச்சு அப்போ தான் ஹரிஷ்மிதா பிறந்து ஆறு மாதம் வைங்களேன் ஸோ நான் வந்து பெங்களூருக்கு கோட்டூருக்கு இப்படி வந்து மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்து எனக்கு வீடெல்லாம் எப்படி கட்டுறது எந்த மாதிரி எலிவேஷன் இந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக ஐடியாவெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு பூஜை போட்டு அப்பா வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார் அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த வீட்டை வந்து கட்டிட்டார் இது வந்து பாத்தீங்கன்னா அகாராவோட ரீஜென்சி ஏர் ஃபயர் டுவெல் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் எலக்ட்ரிக் ஏர் ஃபயர் டோஸ்டர் அவன் நைன் ப்ரீசெட் குக்கிங் ஃபங்க்ஷன் த்ரீ குக்கிங் ஃபங்க்ஷன் ஃபோர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்கு இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் பேக்கிங் ஃப்ரையிங் அதாவது சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கச்சக்கமான ரெசிபீஸ் வந்து நீங்கள் இதில் பண்ணலாம் ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறதுனா அது இருக்குது ஃப்ரோசன் ஃபுட்டை வந்து நீங்கள் குக் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த ரோட்டிசரி சரி நீங்க நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் குக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தானே ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து லாக் சிஸ்டமோடு வருது ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டு வேணுமோ அதை ஜஸ்ட்டு உள்ளே போட்டு நீங்கள் லாக் பண்ணி குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையிங் பேஸ்கெட் எது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆயில் இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு டெம்பரேச்சர் அண்ட் டைம் மட்டும் செட் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக ஆகி வந்துடும் இதுக்கு வந்து ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஸ்கெட்டை அவன்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக மறுபடியும் இதை வச்சே அந்த பேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஹீட் வந்து நம்ம கையில் படாது ரெண்டு மிஷ்ராக் வந்து இது கூட வரும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நமக்கு வந்து இந்த கறி லீஃபெல்லாம் வெயிலில் காயை வச்சு நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அதுக்கு இது பெஸ்ட்டு யூஸ்ன்னு சொல்லலாம் கரி லீஃப்க்கு மட்டும் இல்லை மின்ட்டு இல்லை நம்மளோட ஃபுட்டுக்கு ஏதாச்சும் ஃப்ளேவர் ஃபுல்லாக ட்ரையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ கறி லீஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன் அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவன்குள்ளே வச்சிருங்க அதுக்கப்புறம் டீஃப்ராஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிசரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது எல்லாமே இந்த அவனோட கம்பைனாகி தான் வருது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை காஸ்ட் வந்து ரொம்ப ரீசனபிளான காஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வாரண்ட்டி கார்டு இருக்குது அதே மாதிரி மேனுவலும் இருக்குது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலும் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குக்கிங் புக்கும் இதில் நம்ம கூட வருது ஸோ எந்தெந்த ரெசிபிஸ் பண்ணுறது எந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணணும் எந்த மாதிரி வந்து இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த புக்கில் இருக்கும் ஓடிஜிக்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து கம்மியான விலையில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம் அடிக்கடி ஸ்நாக் டைமில் குழந்தைகள் கேட்குறது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் அது ஏன் அதுக்கு அடிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது பட் அடிக்கடி கேட்பாங்க நாமளும் வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம் ஆயிலில் ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ரொட்டேசரியில் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை உள்ளே போட்டுட்டு டெம்ப்ரேச்சர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க டைம் அதே செட் பண்ணிக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்ற ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா உள்ளே நாம் வச்சதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து ரொட்டேட் பண்ணி விட்டுகிட்டே இருப்போம் பட் இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னாலே அது ரொட்டேட் ஆக ஈவனாக எல்லா சைடுமே வந்து வெந்து கொடுக்கும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெந்துருக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்மளோட ஹோம் டூருக்கு போகலாம் என்ட்ராகும் போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது லெஃப்டில் இருக்கிறது தான் வந்து நீங்கள் இருக்க வீடு ரைட் சைடில் இருக்கிற வீடு வந்து அப்பாவோட வீடு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா கட்டி நாங்கள் மூணு பேரும் அங்கே வாழ்ந்த வீடு ஸோ இது வந்து புதுசாக ஹஸ்பண்ட் வந்து எடுத்த வீடு மொத்தமாக இந்த வீட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் நம்ம மெயின் ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கும் ஏன்னா வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து முன்னாடியே வீடு எடுத்துட்டாரு ரொம்ப மாடர்னால்லாம் அவர் வந்து எதிர்பார்க்கல ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அதாவது ஒரு வில்லேஜுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருந்தால் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் வந்து கட்டினார் இதுக்கு எலிவேஷனு டிசைன் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை அவருக்கு மனசுக்கு எப்படி தோணுச்சோ அந்த மாதிரி வந்து கட்டிட்டார் அவர் பிளான் போட்டு இதுதான் அப்படின்னு காட்டினார் எனக்கு தான் அப்போ தெரியாது இல்லையா எனக்கு என்ன ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கும் அந்த டைமில் அவ்வளோதான் ஸோ நான் வந்து சரி வீடு இப்படி தான் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் விட்டேன் இதுக்கு வந்து இன்டீரியர் டிசைனோ இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண சொல்லி நானாகட்டும் ஹஸ்பண்டாகட்டும் சொல்லவே இல்லை வெளியே ஃபுல்லாகவே நிறையா பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வில்லால் இருந்தா அந்த வில்லாலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் போது நிறையா பிளான்ஸ் வந்து ஊருக்கு அனுப்புனேன்னு சொன்ன இல்லையா அதெல்லாம் தான் இது வந்ததுக்கப்புறம் அம்மா வச்சு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனரியாக இருக்கும் அந்த வீடே வீடு வந்து ஸ்கொயருன்னு சொல்கிறத விட நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் முன்னாடி இருக்கிற சிட் அவுட் வந்து நல்லா வந்து நீளமாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடு எடுத்தோம் எதுக்குன்னா ரெண்ட் பர்பஸ்க்காக ஸோ போர்ஷன் மட்டும் ஹஸ்பண்ட் எடுத்தார் பட் என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் வந்து நம்ம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால அப்பா என்ன பண்ணினார்னால் அதுக்கு மேலே அவராக வந்து ஒரு மூணு வீடை எடுத்து வாடகைக்கு விட்டுட்டார் ஸோ வாடகைக்கு வந்து நம்ம வில்லேஜில் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இருந்தாங்க சரி ரெண்ட்டுக்காக யூஸ் ஆகட்டும் கீழ் போர்ஷன் இருக்கிற மாதிரி மேல் போர்ஷனில் வந்து ஒரு ஒன் பிஹெச்கே இருக்கிற மாதிரி மூணு வீட்டை வந்து அவராக பில்ட் பண்ணிட்டாரு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வச்சிருப்போம் நிறைய பேர் போன விலாக்ல சொல்லியிருந்தீங்க இறந்தவங்க ஃபோட்டோ வந்து முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அப்படி தான் வச்சு கும்பிட்டு வரோம் பட் பெரியவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்களோ தவிர எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் அப்புறம் என்ட்ரான உடனே அப்பாவுக்கு வந்து ஒரு வெங்கடாஜலபதி ஃபோட்டோ வந்து பெருசாக வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்காகவே பூஜா ரூம் மாட்டை வந்து ஒன்று செட் பண்ணார் பூஜா ரூம் தனியாக வேண்டாம் பட் ஏதாச்சும் பூஜாக்குன்னு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இது செட் பண்ணது உங்களுக்கு பார்த்தா இது ஃபுல்லாக வுட்டால் ஆன மாதிரி தெரியும் பட் வுட்டுனால பண்ணல வெளியே ஏதோ சில ஆளுகளை வச்சு அப்பா வந்து அதை கோயிலாட்டவே பண்ணி மேலே வந்து வுட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு அது வுட்டில் ஆன மாதிரி தோணும் பெங்களூரில் தான் நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கம்மி பட் ஊரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏதாச்சும் சொந்தக்காரங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க அதனால ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அது பிளான் பண்ணி எடுத்தது அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் ஷோ கேஸ் நம்மளோட மெமரிஸ் கல்யாண ஃபோட்டோ அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபோட்டோ பாப்பாவோடது மித்துக்குட்டியோடது இதெல்லாமே வந்து அங்கங்கே வச்சுருப்போம் ஹால்லேயாட்டும் அதே மாதிரி சிட் அவுட்லேயாட்டும் எங்கே பார்த்தாலும் அந்த வுட் கலர் தெரியுது இல்லையா அது எதுவுமே வுட் இல்லை அதாவது டோரை தவிர ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கலால் ஆனது பட் வுட்டோட கலரை கொடுத்து அந்த ஃபினிஷை வந்து கொண்டு வந்தோம் எனக்கு தெரிஞ்சு மரத்த காட்டிலும் இதுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிற்பக்கலை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு டிசைன் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வுட் ஃபினிஷ் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு ஸோ இருந்து வந்தோம் அப்படின்னா டைனிங் ஹால் டைனிங் ஹால்லேருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போய்க்கலாம் இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு அதாவது பாப்பா சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் போது இதோட வேலை வந்து ஆரம்பித்தோம் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் அவ்வளோ ஐடியா இருக்காது அப்பாவுக்கும் வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில் போய் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அப்படின்ட்டாரு அதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கடையில் வாங்கி அப்படியே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் அப்புறம் ஒரு சின்ன ஷோகேஸ் இருக்குது அதில் இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா என்னோடய பெட்டிங்க்கு வந்தது எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அம்மா நீட்டாக அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஹாலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம் அப்படின்னா டைனிங் ஹால் இந்த டைனிங் ஹால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டியாக ஒரு ஷோகேஸ் இருக்கும் அதாவது இந்த க்ராக்ரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போனோம் சிக்பெட்டில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் ஸோ லைட் ஃபுல் வீட்டுக்குமே வந்து அங்கே தான் வாங்கிட்டு போனது ஈவன் அந்த வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதெல்லாம் டிசைன் பண்ணி நாங்கள் வந்து இங்கிருந்து எடுத்துகிட்டு போனோம் மினி விளாக் பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டு கேட்டீங்க அந்த டைனிங் டேபிள் வந்து எதால் ஆனது அப்படின்ட்டு அது வந்து ஆனது ஸோ டைனிங் ஹால் பக்கத்திலேயே வந்து கிச்சன் கிச்சன் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்ட்டு ஏன்னா பழைய வீட்டில் அதாவது அம்மா அப்பாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப சின்னது பட் எனக்கு வந்து கிச்சன் கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னாங்காட்டி கிச்சன்லிருந்தே டைனிங் ஹாலில் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு அப்போ இருந்த டிசைன் தான் பட் அந்த டைமில் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தங்காட்டி அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் கிச்சன் கீழே எல்லாம் ஓப்பனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அங்கே பக்கத்துலேயே ஏதோ ஒரு கார்பண்டர் வச்சு அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர்ஸ் மட்டும் வச்சோம் மற்றபடி பெருசாக இன்டீரியர் எல்லாம் எதுவும் பண்ணலை பட் அம்மா வந்து அங்கே பண்ணியிருந்த ஷெல்ஃப் வச்சே வந்து சூப்பராக கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குற அதில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் மாட்டாங்க நீ எப்போ இந்த வீட்டுக்கு வரையோ அப்போ வந்து உன்னோட இஷ்டப்படி நீ வச்சுக்கோ என்னால் இதுதான் மெயின்டைன் பண்ண முடியும் நீ வாங்குற அந்த செராமிக் பாட்டு ஆட்டோ இல்லை அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்னோடய அவசரத்துக்கு அது ஒத்து வராது எனக்கு வந்து இதே வந்து போதுமானதாக இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் கோட்டூர் வரீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க பட் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீடு கோவில் தான் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு அம்மாவுக்கு வேலையை ஆரம்பிச்சது அப்படின்னா நைட்டு எட்டு மணி வரைக்கும் க்ளீனிங் 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 இதே தான் போயிட்டுருக்கும் இப்போ இருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமுக்கு போகலாம் அதாவது செகண்ட் பெட்ரூம் இது வந்து ரொம்ப பழைய மாடலாக இருக்கும் ஏன்னா அம்மா அப்பாவோட நினைவுன்னு இருக்கும் இல்லையா அவங்க கல்யாணத்தப்போ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ரூமில் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா கொடுத்த பீரோ இந்த மாதிரி அவங்களுக்கு சென்டிமெண்ட்டான விஷயம் எல்லாமே வந்து அந்த பெட்ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கும் அங்கே வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் அங்கே தான் இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கவோ இல்லை அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கவோ முடியாது ஸோ அதனால் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அப்பாவோட பெட்ரூமுக்கு பின்னாடி ஓட்டின மாதிரியே ஒரு ரூம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஃபார்ம் தான் எங்கே பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் தான் இருக்கும் அங்கே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அங்கே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஜாலியாக வந்து குக் பண்ணி அங்கே சாப்பிடுவோம் அதுக்காக செப்ரேட்டாக ஒரு வீடு வந்து அங்கே இருக்கும் ஸோ இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அப்படின்னாலே ஃபுல்லாகவே கோகனட்டு தான் இல்லையா அதனால் தேங்காய் மரம் இளநீர் அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான சில செடிகள் வந்து வச்சுருக்கோம் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வேணும்ன்ட்டு எப்போவுமே தோணும் எப்படா இவங்க படிப்பெல்லாம் முடியோ இங்க வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் இந்த வளாக் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன் அத்தை மாமாவை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கலாம்ல அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போனோம் அப்போவே வந்து அவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிடும்போது ரெண்டு நாள் இருந்துட்டே செம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே இல்லாமல் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே செட்டி புதூரில் ஸோ அந்த ஊரை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வந்து இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை அவங்களும் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அம்மா அப்பா வந்து அந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா நான் வளர்ந்த வீடு வந்து இதுதான் ஸோ இந்த வீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் வந்து ரெண்ட்டுக்கு விட்டாச்சு எனக்கு இந்த ஹோம் டூர் போடணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் அம்மா அப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பட் மினி விலாக்லையா லாங் வீடியோவிலே ரெண்டு மூணு மெசேஜஸ் வந்து ஒரு மாதிரி இருந்தது ஸோ இன்னும் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதாக கூட இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறக்காக தான் ஒரு வளாகாகவே எடுத்து இது ஒரு ஹோம் டூராக போட்டுட்டேன் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்சனலான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு சிலர் வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ மெசேஜஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த டைமில் கூட இந்த மாதிரி நெகட்டிவ் மெசேஜ் ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த விலாகை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் எப்போவுமே வந்து இந்த நெகட்டிவ் மெசேஜ்க்கு வருத்தப்படுறதோ எதுவுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்தாச்சு ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே தான் இருப்போம் எனக்கு எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னோடய அழகான ஃபேமிலி எங்கூட இருக்க வரைக்கும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை ஒன்றும் பண்ணாது ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சிவசெல்வன் அஸ்விதா சுகன்யா அம்பிகா ராதிகா குமாராணி செந்தில்குமார் தமிழரசி சுகன்யா கீதா சபரி சம்ருத்தி சித்ரா ரமேஷ் ஆனந்தி தமிழகன் அன்பழகன் சூர்யா குரு பிரசாத் சஞ்சனா இனியா ரித்திகா ராகேஷ் உதயராஜரத்னம் ஷாலினி தினேஷ் வர்ஷினி சங்கீதா தமிழரசன் அனுஷ்கா விக்கி லக்ஷிதா பாஸ்கர் யோகா லக்ஷ்மி தனலக்ஷ்மி சுஜி சதீஷ் பிரியா கார்த்திக் மோகன பிரியா ஸ்டெல்லா சுனில் உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள் இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பெங்களூர்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு உங்களை நான் சந்திக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்